விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பிரத்யேக வீடு மீது வான் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பிரத்யேக வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியை 70 கிலோமீட்டர்கள் தொலைவில் சென்று சுமார் 1 மணித்தியாலம் வானத்தில் எந்த தடையுமின்றி இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய கண்ணில் மண்ணை தூவி என்று கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் பிரதமரின் பிரத்யேக வீடின் மீது ட்ரோன் தாக்குதலை நடாத்தியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அமைப்பினர். பலஸ்தீனின் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டதனை தொடர்ந்து அதற்கு பழி தீர்க்கும் நிகழ்வுகளின் வெள்ளோட்டமாக அல்லது முன்கட்ட நகர்வாக இதனை கருத இயலும் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அக்டோபர் 19 இஸ்ரேலினுடைய பிரதமர் அலுவலகம் இதனை இப்போது உறுதி செய்திருக்கிறது. அக்டோபர் 19 தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்றாலும் குறித்த நேரத்திலே ட்ரோன் வந்து வீட்டை தாக்குகின்ற போது நெதன்யாகுவோ அவருடைய மனைவியோ சம்பவ இடத்தில் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய கசேரா என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. என்றாலும் சம்பவத்தின் போது எந்தவிதமான காயங்களோ அல்லது பாதிப்புகளோ ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் தரப்பினால் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அனைத்து பகுதிகளிலுமே இப்போது அபாய சமிக்ஞை ஒளிகள், சைரன் ஒளிகள் அல்லது ட்ரோன் ராக்கெட் உள்வரவு ஒளிகள் எழுப்பப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. முழு இஸ்ரேலுமே பதற்றத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 ட்ரோன்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதாக லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் 2 தாம் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கிறார்கள். என்ற போதிலும் 3வது ட்ரோன் தான் கசேரியா என்ற பகுதியை நோக்கி எந்த தடையுமின்றி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானுடைய பிரஸ் தொலைக்காட்சி ஒரு வித்தியாசமான காணொளியை வெளியிட்டிருக்கிறது. அதிலே வானத்திலே ஒரு உலங்கு வானூர்தி பயணிப்பதை போலவும் அதற்கு மிக அருகிலே ட்ரோன் ஒன்று சென்று பிறகு எந்த தடையுமின்றி அதனை முந்திச் செல்வது போன்ற காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது 70 கிலோமீட்டர்கள் பயணித்து வந்து 1 மணித்தியாலம் எந்த தடையுமின்றி வானத்திலே பறந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டை தாக்கிய ட்ரோன் தான் என்று இப்போது ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான ஊடகங்களினுடைய கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது தெரிகிறது. என்றாலும் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தும் அளவுக்கு கூட இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உள்ளங்கு வானூர்தி செயலாற்றவில்லை, அது செயலிழந்து விட்டது அல்லது அவர்களால் அதனை சுட்டு வீழ்த்த முடியவில்லை, கையறு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சுமார் 1 மணித்தியாலம் வானத்தில் இருப்பது என்றால் அயன்டோம் இருக்கிறது, எத்தனை வான் பாதுகாப்பு முறைமைகள் இருக்கின்றன, இப்போது தாடு வரப்போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இஸ்ரேல் பிரதமரினுடைய பிரத்யேக வீடு வரைக்கும் வந்து 1 மணித்தியாலம் வானத்தில் இருந்து அந்த தாக்குதலை நடாத்திவிட்டு செல்கிறது என்றால் RNN தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை வைத்து பார்க்கின்ற போது நெதன்யாகுவினுடைய அந்த வீட்டுக்கு அந்த தாக்குதல் நடாத்துகின்ற காணொலியை பார்க்கின்ற போது மெய்சில் இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்கள் இதனை வெறும் ஒரு வெள்ளோட்டமாகத்தான் கருதுகிறார்கள். இதற்கு மேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கிறது என்பதனை தான் அவர்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இப்போது இஸ்ரேலினுடைய பல பகுதிகளில் அல்ல, இஸ்ரேலினுடைய முற்றுமுழுதான அனைத்து பகுதிகளிலும் பதற்றம் நிலவுகிறது. மட்டுமல்லாமல் அபாய ஒளி எழுப்பப்படுகிறது. குறிப்பாக அவர்களினுடைய பல பகுதிகளை என்று நாங்கள் சொல்கின்ற போது மத்திய இஸ்ரேலினுடைய எமெக் ஹெஃபர் பிராந்தியம் போன்ற பல பகுதிகள், குறிப்பாக ஹைஃபா போன்ற துறைமுக நகரங்கள் உள்ளிட்ட இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய நகரான டெல்லவீவ் ஆகியவற்றில் கூட இவ்வாறு ஒளிகள் எழுப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அதாவது மக்கள் பீதி கொள்ள தேவையில்லை என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருந்தாலும் மக்கள் மிக அவதானத்தோடு இப்போது பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகள் வெளியிடப்படுகின்றன. குறிப்பாக அவர்கள் ஓடுகின்ற காட்சிகள் இருக்கின்றன. இந்த போதிலும் கூட ஹைஃபா நகரத்தினுடைய பாதுகாப்பும் மிக கேள்விக்குறியாக இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஹமாஸினுடைய தலைவரினுடைய கொலையை தொடர்ந்து பல்வேறு தரப்புகளில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. குறிப்பாக இப்போது தாக்குதலை பல்முனைகளில் இஸ்ரேல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அக்ர் பகுதி உள்ளிட்ட பல பகுதிகளிலே, குறிப்பாக தென்பகுதியில் உள்ளிட்ட பல பகுதிகளில் அபாய ஒளிகள் எழுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் பல்வேறு ராக்கெட் தாக்குதல்களை லெபனானினுடைய பகுதிகளில் இருந்து மவுண்ட் மெரன் பகுதியிலிருந்து கேட்க முடிந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து மனிதர்களை தொடர்பான விரிவான தகவல்களோடு உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்.